ஹாய் சினி உலகம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ரிவ்யூ சைலன்ஸ். சொன்னாலே உன்னை விட எனக்கு தான் ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மாதவன் அண்ட் அனுஷ்கா நடிச்சிருக்க படம், படத்தோட ட்ரெய்லர் வேற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ படமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நம்மளை ஏமாத்தின ஓடிடி படங்கள் மாதிரி இந்த படம் ஏமாத்தாதுன்ற நம்பிக்கையோடு தான் ராத்திரி 12 மணிக்கே போய் இந்த படத்தை பார்க்க நானும் உட்காந்தேன். ஸோ படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்ம என்ன நினச்சோம், ஓகே இது ஒரு ஹாரர் படமாக இருக்க போதுன்ற மாதிரி தான் ஒரு நம்பிக்கையோட போய் உட்காந்தோம். ஆனால் படம் முடிச்ச பிறகு தான் தெரியுது, இது வந்து ஃபுல் ஹாரர்னு சொல்ல முடியாது, ஒரு ஹாரர் கலந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் இந்த படத்தோட ஜானரா. ஸோ சைலன்ஸ் படத்தோட கதை சுருக்கம் பற்றி சொல்லணும்னா, வழக்கமான ஹாரர் சினிமா படத்தோட டைட்டில் கார்டில் கூட பார்த்தீங்கன்னா அனுஷ்கா இன் சைலன்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ படத்தில் வர இங்கே வந்து டெஃப் அண்ட் டம்மாக நடிச்சிருக்காங்க. மொழி படம் ஜோதிகா மாதிரி அப்படி ஆக்டிங்கில் கலக்கிடுவாங்கன்னு எதிர்பார்த்தா, பட் விஷுவலாக பார்க்கும்போது அனுஷ்காவோட ஆக்டிங் என்னமோ சூப்பராக தான் இருக்குது. ஆனால் அவங்க என்ன பேசினாலும் அதுக்கு பக்கத்தில் எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ண ஆட்கள் இருக்கிறதால அவங்க டெஃப் அண்ட் டம் அவங்களோட ஆக்டிங்க்கு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்குன்ற மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் அவங்களோட கதாபாத்திரத்தை ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதே போல் தான் நம்ம மேடி ஒரு படத்தை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிக்கிறாராவே, அந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு சூப்பரான கதாபாத்திரம் இருக்குன்னு நம்ம நம்பிக்கையாக போகலாம். படத்தோட ஆரம்பத்தில் என்னவோ மாதவன் கேரக்டர் என்னடா தலைவனுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுப்பாங்கன்னு பார்த்தா டம்மி ஆக்கிடுவாங்களோன்னு நம்ம ஒரு ஃபீல் பண்ணாலும், ஒரு கட்டத்தில் அந்த விக்ரம் வேதால வர விக்ரம் மாதிரி, ஏ என்னடா பிரச்சனை உனக்கு, இந்த பொடுகளை இவ்வளோதானான்னு அவரோட வாய்ஸ்லேயே பேசி அந்த ஆண்டனி கான்சால்வாஸ் என்ற ஒரு மியூசிஷியன் கேரக்டருக்கு பயங்கரமாக உயிர் கொடுத்துருக்காரு நம்ம மாதவன். அண்ட் படத்தில் ரொம்ப பெருசாக ஒட்டாத கேரக்டர் யாருன்னா அஞ்சலி. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் இவங்க பயங்கர ஆப்டாக நடிப்பாங்க. நம்ம வழக்கமாக இந்த எங்கேயுமே போதும், அங்காடி தெருவு இது போன்ற படங்களில் அவங்கள ஒரு டெம்ப்ளேட்டான கேரக்டரில் பார்த்துட்டு திடீர்னு இதில் ஆக்ஷன் ஜோலி, ஏஞ்சினிலா ஜோலின்ற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் வராங்க. அவங்களோட வாய்ஸ் டப்பிங்கும் சரி, அந்த மாடுலேஷனுக்கும் சரி, அந்த அளவுக்கு இந்த கேரக்டருக்கு அஞ்சலி சூட் ஆகாத மாதிரி தெரியுது. இவங்க மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு டைரக்ட் தெலுங்கு மூவின்றதால ஏகப்பட்ட இடத்துல லிப்சிங் பயங்கரமாக அடிவாங்குது. சைலன்ஸ் படத்தில் இருக்க மிகப்பெரிய நெகட்டிவ் எலிமெண்ட்டாக பார்க்குற விஷயம் ஒன்று இந்த லிப்சிங், அது மட்டும் இல்லாமல் பாடல்கள். இந்த படம் வந்து முதல்ல ஒரு தியேட்டருக்கு ரிலீஸ்க்காக எடுத்ததால 2 ஹவர் எடுத்திருக்காங்க. பட் ஒன்ஸ் ஓடிடி ரிலீஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு படத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்தை கண்ணு முடினு கத்திரிக்கோளை வச்சு அப்படி தூக்கி போட்டிருந்தா படம் இன்னும் காம்பாக்டாக இன்னும் ஷார்ப்பாக இருந்திருக்கும் தான் தோணுது. எதனால் இந்த விஷயம் சொல்கிறோன்னா, ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவின்றது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி தான் இருக்கணும். அதில் நிறைய அப் எண்டும் இருக்கணும், நிறைய லோ எண்டும் இருக்கணும். இந்த படத்தில் நிறைய லோ எண்டு இருந்துச்சு. ஒன்ஸ் அப் போயிட்ட பிறகு செகண்ட் ஹாஃபோட என் போர்ஷனில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உடைக்கப்படுது. ஆனால் அது உண்மையிலே 100 இல் 90 பேரால் கெஸ் பண்ண முடியாத ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தான். பட் ஒன்ஸ் அந்த ட்விஸ்ட் முடிஞ்ச அப்புறம் படம் இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் இருக்குது. அந்த 1.5 மணி நேரம் என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாராலையும் ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த விஷயம் தான் சைலன்ஸ் படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டாக பார்க்க முடியுது. அண்ட் அதே போல் படத்தில் இருக்க மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட், உண்மையிலே நம்ம நிறைய பேரால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிஜிஎம்மும் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த த்ரில்லரோட அந்த மூட் செட் பண்ணுறதுக்கு பிஜிஎம்மும் பயங்கரமாக உதவி இருக்குது. ஸோ ஆன் த ஹோல் சைலன்ஸ் படம் எப்படிப்பட்ட படம்னா, இதுக்கு முன்னாடி வந்த ஓடிடி ரிலீஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது சைலன்ஸ் படம் ஒரு வர்த்தபல் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். ஸோ மொத்தத்தில் இந்த சைலன்ஸ் படத்தை அதோட த்ரில்லர் எலமெண்ட்டை ஃபீல் பண்ணி பார்க்கணும்னா நைட் ஒரு 12 மணிக்கு சைலண்டான ரூமில் இந்த சைலன்ஸ் படத்தை பாருங்கள். உண்மையிலே ஒரு சின்ன இம்பாக்ட் ஆச்சு உங்கள் மனசில் இந்த படம் ஏற்படுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கே அசிங்கமாக தான் இருக்குது. சீமானை வந்து அப்படி காட்டணும்னு ஆசைப்படலை. சீமானுக்கு ஒரு வாட்டி பேசல என்ன ஆகிட போகுதுன்னு எனக்கு புரியல. நீங்கள் வாழணுன்றதுக்காக நீங்கள் ஒரு பொண்ணோட லைஃப்பை இப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னா முதல்வர்ன்ற பதவி கூட தான் நீங்கள் என்ன பண்ண முடியும். சீமான் கூட இருக்கிறோம்.